குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். இந்த புதிய மாதத்திலும் தேவனே நீர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசித்தபடியினாலே இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டினீர். முக்கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுக்க இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த ஆராதனை முழுக்க தேவனுடைய ஆண்டவரே அனுக்கிரகம், இரக்கம், தெய்வீக ஞானம், உம்முடைய பலம் எங்களோடு கூட இருக்கத்தக்கதாக தேவன் தாமே கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். யாவரும் நின்றவாறு என்று விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தருமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனை ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவை நாமே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மே தேவனர் மே தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதா ஒரே ஒரே தன்மை உடையவர், நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவியினாலே கண்ணி மரியாதையுடன் மனுஷனானார், நமக்காக புது குலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறிந்து பாடுபட்டு அவமானப்பட்டார், வேத வாக்கின் பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வைத்திருக்கிறார், உயிரோரையும் மறுத்தோரையும் நியாய திருத்த மகிமையோடு திரும்ப வருவார். ஆமென். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களால் பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ பலமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ பலமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, நாங்கள் அடிக்கடி நினைவுனாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்திற்குரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் மக்களையும் அறிக்கை புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழுமனதோடு துக்கப்படுகிறோம். அவைகள் நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாதவாறு எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் மன்னியும். முதுநாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி பொழுதும் கூலி செய்து முக்கியமான வரும்படி எங்கள் கத்தராய் கத்தரையிடலோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்ப யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அளிச்சோம் என்று இங்கே இரக்கமாய்
வாக்குத்தம் செய்திருக்க நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுடைய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் இந்த மார்ச் மாதம் நான் உங்களை வாழ்த்தி நீங்கள் நன்றாக இந்த மார்ச் மாதத்தில் மார்ச் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மார்ச்னு என்ன தெரியுமா? நன்றாக நடை போடுவது. சரியா? அதுதான் அர்த்தம், நன்றாக நடை போடுவது. நன்றாக நீங்கள் நடை போட வேண்டும் இந்த மார்ச் மாதத்தில். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நீங்கள் நன்றாக நடை போட்டு இந்த மார்ச் மாதத்தை உங்களுக்குரியதாய் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்ற அப்பேற்பட்ட பாக்கியத்தை தேவன் தாமே உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நிச்சயமாக செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த மார்ச் மாதத்திலே உங்களுக்காக நான் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன். தேவன் இந்த மார்ச் மாதத்தில் நாம் எப்படியாக நடைபோட வேண்டும்? இல்லை, நடைபோடுவது என்பது சாதாரண காரியம் இல்லை. சும்மா எல்லாரும் நல்லா நடந்துட முடியாது. ஆனால் வயசானவங்களும் நடக்கலாம், இளம் வாலிபர்களும் நடக்கலாம், சிறு பிள்ளைகளும் நடக்கலாம். எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த மார்ச் மாதத்திலே இந்த முதலாம் தேதி காலையில் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு வசனத்தை தேவன் நமக்கு தந்தறிவிக்கின்றார். எடுத்துக்கொள்ளுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:14. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:14. ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அருமையான ஒரு வேத வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த மார்ச் மாதத்திலே நாம் நடை போடுவது எப்படி நடை போடுவோமா? நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அளிக்கும் நன்மையினாலே நாம் திருப்தியாக நடை போடக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு இந்த மார்ச் மாதத்திலே வைத்திருக்கின்றார். மார்ச் என்றாலே நடை போடுவது. ஆகவே இந்த முதலாம் தேதியிலிருந்து நம்ம வெற்றிகரமாக நடை போடுவதற்கு தேவன் என்ன செய்கின்றாராம்? தம்முடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்கிறார். நான் அளிக்கும் நன்மையினால் அப்படின்றார். ஆண்டவர் நமக்கு அளிக்கும் நன்மை, இந்த உலகத்தார் அளிக்கும் நன்மை அல்ல. இந்த உலகத்தின் மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய நன்மை அல்ல. தேவன் அளிக்கும் நன்மையினாலே தேவன் நம்மை திருப்தி ஆக்குவார் இந்த மார்ச் மாதத்தில். அப்பேற்பட்ட ஒரு புதிய நடையை நடக்கும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார். இந்த 13 இதுக்கு முந்தின வசனத்தில் அங்கே வேதம் அழகாக நமக்கு குறிப்பிடுகின்றது. யாரு யாருக்கெல்லாம் இந்த நன்மையான காரியத்தை தேவன் தருவார், யாரெல்லாம் இதில் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். ஆண்டவர் நன்மை அளிக்கும் பொழுது யாரெல்லாம் சந்தோஷமா இருப்பார்களா? கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோரும் ஆனந்த களிப்பாய். இல்லை, ஆனந்த களிப்பாய், களிப்பாய் ஆவார்கள் சொல்லல, ஆனந்த களிப்பாய் அப்படின்னு என்ன? சந்தோஷத்தினாலே நிறைவார்கள், சந்தோஷத்தின் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள், சந்தோஷத்தினாலே திருப்தியாக இருப்பார்கள். ஒரு காரியத்தை நம்ம செய்தோம், நம்ம என்ன சொல்றோம்? அப்பாடா எப்படியோ முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்ல. இதான் அவர் சொல்றது, ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. இல்லை, ஒருவேளை கடந்த மாதத்தில் அது முந்தின மாதத்தில் ஒருவேளை துக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் மார்ச் மாதம் நீங்கள் நடை போட போகின்றீர்கள். எப்படி? உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது. உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி
அடுத்தது அவர்களை தேற்றி எப்படி என்ன பண்ண போறாராம் எப்படி நன்மையால் நம்மளை அவர் திருப்தி ஆக போறாரு நம்மை தேற்ற போகின்றார் இல்ல துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவாரு அடுத்து நம்மளை தேற்ற போகிறார் ஒருவேளை நம்முடைய நண்பர்களோ நம்முடைய உறவினர்களோ எப்பா நீ நல்லா இருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ஒரு வார்த்தை என்ன ஆகுது நமக்கு பாரியா என்ன ஒரு புஷ்டியான ஒரு வார்த்தைய சொல்லிட்டான் காலையிலே என்ன பண்ணிட்டான் நம்மளை பார்த்து ஏய் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டான்ப்பா இந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு தேவன் நம்மை தேற்றுகின்ற ஆண்டவர் நம் துக்கத்தை மாற்றி நம்மை தேற்றி என்ன அழகா சொல்றாரு அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படு இப்பேற்பட்ட நன்மையினாலே தேவன் நம்மை இந்த மாற்று பாதம் திருப்தியாக்க விரும்புகின்றார் முதல் காரியம் அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள் இரண்டாவது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் மூணாவது நம்மை தேற்றுகின்ற ஆண்டவராய் அவர் இருப்பார் நான்காவது நம்மளுடைய சஞ்சலம் எல்லாம் நீங்கி நாம் சந்தோஷமாக வாழும்படியான பாக்கியத்தை இந்த மார்ச் மாதம் தேவன் நமக்கு தந்து நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் இப்பேற்பட்ட நன்மைகளை தான் தேவன் நமக்கு தரப்போகின்றார் என்று சொல்லி நம்முடைய வேதம் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது ஆகவே இந்த மார்ச் மாதம் நம் நன்றாக மார்ச் பண்ண வேண்டும் நம் நன்றாக நடை போட வேண்டும் நம்முடைய நடை நிச்சயமாக எல்லாவற்றிலும் சந்தோஷத்தை கொண்டு வரும் எல்லாவற்றிலும் சஞ்சலத்தை மாற்றி சந்தோஷத்தை கொண்டு வரும் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை அந்த நம்பிக்கையோடு கூட இந்த மார்ச் மாதத்தை நாம் துவங்குவோம் கர்த்தர் மேலான ஆசீர்வாதத்தினாலே நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மளை திருப்தியாக்கி நன்மையினாலே நம்மை திருப்தியாக்கி அதான் முக்கியம் நன்மையினாலே தேவன் நம்மை திருப்தியாக்கி இந்த மார்ச் மாதம் முழுக்க வெற்றி நடை போட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் பிதாவே தருமையான மார்ச் மாதத்தின் வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா உண்மையாகவே எங்களோடு கூட வெற்றி சிறக்க பண்ணுகின்ற ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கின்ற வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் எதற்கும் நாங்கள் பயப்பட போவதில்லை இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே எங்களை சந்தோஷிப்பிக்க வேண்டும் எங்களை நன்மையினால் திருப்தியாக்க வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரே நீர் எப்படியெல்லாம் எங்களை நன்மையினால் திருப்தியாக்குவீர் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்தமைக்காக நீர் போதித்தமைக்காக நீர் எங்களை தேற்றி இந்த காலை நேரத்திலே இந்த புதிய மாதத்திலே நாங்கள் மாற்று செய்வதற்கு நடை செய்வதற்கு இந்த மாதம் முழுக்க வெற்றி நடை போடுவதற்கு தேவனே எங்களை ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் திருப்தி ஆக்குகின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் கணம் எங்கள் நன்றியை செலுத்தி தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாதம் முழுக்க உம்முடைய நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆவதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை செய்வாராக உமக்கு எல்லா துதிகள மகிமையும் நாங்கள் செலுத்துகின்றோம் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு 20 பக்கத்தில் உள்ள ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் இரக்கமுள்ள கர்த்தாவே எங்கள் சுயநீதியை நம்பி நாங்களும் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவகிரியுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம் உடைய மேசின் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொண்டனால் பார்த்திரர் அல்ல ஆனாலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாதவராய் இருக்கிறேன் ஆகையால் கிருபியுள்ள கர்த்தாவே முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவம் உள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த ரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்றதுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பாவம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தோம் ஆமென் சர்வ வல்லமையுள்ள தேவனே எங்கள் பரமபிதாவே தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தல் நீரே அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக வழியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களின் நிவர்த்தி செய்வதற்கு
நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தையும் நன்றிக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து அவர் தாம் திரும்பவளவு வரும்பளவும் நாங்களது அனுசரித்து வரும்படி நமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டறியும் ஒரு குமாரன் லட்சணமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தின் நினைவும் கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குடர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கின்றோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யும் என்று திருவளம் பற்றினார். அப்படியே பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களை கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதனை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யும் என்று திருவளம் பற்றினார். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய சமாதானம் இந்த மார்ச் மாதம் முழுக்க உங்களோடு கூடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை திருப்தியாக்கி உங்களை தேற்றி உங்களை சந்தோஷப்படுத்தி நன்மையினாலே உங்களை திருப்தி ஆக்குவாராக. ஆமேன். ஐநூத்தி 55வது பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். 555வது பாடலை நாம் பாடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். இந்த மார்ச் மாதத்தில் வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்ப
கிருபையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோ கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோ ஜெபம் செய்வோம் அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே மார்ச் மாதம் முதலாம் தேதி உம்மை நோக்கி நாங்கள் வருவதற்கு உம்மை நோக்கி நாங்கள் பார்ப்பதற்கு தேவனே எங்கள் கிருபை பாராட்டி இருக்கிறீரே முக்கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா தேவனே இந்த புதிய மாதத்திலே நாங்கள் வெற்றி நடை போடுவதற்கு உம்மை தேடி வந்தால்தான் முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த காலையிலேயே உம்மை தேடி நாங்கள் வருவதற்கு தேவனே எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே முக்கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்படியே இந்த மார்ச் மாதம் முழுக்க நாங்கள் மார்ச் பண்ணத்தக்கதாக நாங்கள் ஒரு வீழ நடை போடத்தக்கதாக ஒரு வெற்றி நடை போடத்தக்கதாக ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை என் ஜனத்தை நன்மையினாலே நான் திருப்தி ஆக்குவேன் என்று சொன்னீரே இந்த வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் எப்படியெல்லாம் நீர் எங்களை திருப்தி ஆக்குவீர் நன்மையினாலே என்பதை எங்களுக்கு விளக்கி நீ சொன்னீர் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபைகளை புதிய நன்மைகளை ஆண்டவரே புதிய பாக்கியத்தை புதிய அபிஷேகத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய பரலோக ஞானத்தினாலே ஆண்டவரே நாங்கள் விளங்கிட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் தெய்வீக ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வாதியும் பொருளாதாரத்திலே எங்களுடைய வீட்டு நிலைமைகளிலே நாங்கள் வேலை செய்யும் இடங்களிலே எங்கள் நண்பர் மத்தியிலே ஆண்டவரே எங்கள் குடும்பத்தினால் மத்தியிலே ஆண்டவரே இந்த உலகத்தின் மத்தியிலே நாங்கள் வாழும் வாழ்க்கையிலே எங்கள் தேவன் தாமே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் வெற்றி சிறக்க வெற்றி நடை போட தேவன் தாமே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் நீங்கள் ஒன்றும் குறைபடாதபடிக்கு எல்லாவற்றிலும் தேவன் நன்மையான காரியத்தை செய்வார் என்று சொல்லி இருக்கின்றார் அப்படியே இந்த காலை நேரத்தில் எங்களை முழுவதுமாய் இந்த கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் தேவன் தாமே நீர் எங்களை ஏந்திக் கொள்ளும் நீர் எங்களை சுமந்து கொள்ளும் நீர் எங்களை காப்பாற்றி அருளும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும் உம்முடைய ரட்சிப்பை எங்களை அருளி செய்யும் ஆண்டவரே இந்த மாதத்தின் எல்லா நன்மையிலும் நாங்கள் திருப்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா உம் பாதம் தேடி நாங்கள் உம்முடைய பொறுப்பாதத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புவிக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலும் அவருடைய எல்லா நிலைகளிலும் வளர்ந்து அவருடைய ஞானம் அவருடைய பலன் அவருடைய கிருபை அவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த மார்ச் மாதம் முழுக்க உங்களுக்கு கிருபை பாராட்டி உங்களுக்கு உதவி செய்வாராக பிதா குமாரன் தூயாவின் நாமத்தினாலே ஆமென் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக சமாதானத்தோடே போ கடவோம் God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.